வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் என்டர்டைன்மெண்ட் அண்ட் வ்ளாக். என்னோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஹோம் என்டர்டைன்மெண்ட் அண்ட் வ்ளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு எப்பவுமே வரும். அதே மாதிரி என்னோட சேனலில் நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலில் நிறைய ரெசிபீஸ் அதே மாதிரி வ்ளாக்ஸ் அதே கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வந்து என் சேனல் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மண்பானம் கிளே பாட் ஐட்டம்ஸ் நம்ம பார்க்கலாம், மினியேச்சர் ஐட்டம்ஸும் பார்க்கலாம், அதே மாதிரி கிளே பாட்ஸில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு இந்த செட்டு எல்லாமே மினியேச்சர் ஐட்டம்ஸுங்க. இதில் ரெண்டு பாட் இருக்குது. மினியேச்சர் ஐட்டம்லேயே வந்து குட்டியாக ஒன்று இருக்குது, ஒரு பெருசாக இருக்குது. ரெண்டு பேக்கேஜ் வச்சுருக்காங்க. சின்னது வந்து பேக்கேஜ் என்ன ப்ரைஸ் வருதுன்னா 200 வரும். பெருசு வந்து எவ்வளோ வருதுன்னா வந்து 250 வருது, சாரி 350 வருது. இதெல்லாமே வந்து பெரிய செட்டுங்க. இதில் பாருங்க, குட்டிஸ் ஒரு குட்டி பவுல் மாதிரி இருக்குது, ஒரு தட்டம், அதே மாதிரி ஒரு குட்டி அடுப்பு. இது வந்து தோசைக்கல், குட்டி தோசைக்கல், குட்டி வடைச்சட்டி, இது மாதிரி நிறையா வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க நீட்டாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது நீங்கள் வந்து சோபீஸ் மாதிரி உங்களுக்கு வச்சுக்கலாம், வீட்டில் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாகவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து குக்கும் பண்ணிக்கலாம். வந்து இது அடுப்பில் வச்சு குக் பண்ணுற மாதிரி தான் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ரியல் மினியேச்சர் ஐட்டம்ஸுங்க இது. இதோட ப்ரைஸ் வந்து 350. இதில் குட்டி டம்ளர், அதே மாதிரி குட்டி குடம், அப்புறம் அரிசி தண்ணி வடிக்கிறது ஒரு குட்டி பவுல், அது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இவங்களோட ஷாப்பு அதே மாதிரி காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து வேணும்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது செகண்ட் செட்டுங்க, குட்டி மினியேச்சர், அதை விட குட்டிங்க. ஒவ்வொன்றும் பாருங்கள், நான் வந்து கம்பேர் பண்ணி காட்டுறேன், பெருசுக்கும் சின்னதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. அடுப்பு பாருங்கள் என்ன சைஸ் இருக்குது, ஒரு பெண்ணு ஒன்று பெருசு ஒன்று சின்னது. பெரிய செட்டில் என்ன என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதோ அதே வந்து சின்ன செட்லேயும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் சின்னதாக வந்திருக்கு, கொஞ்சம் ஒன்று பெருசு ஒன்று சின்னது, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிசைன் போட்டு வச்சுருக்காங்க, இது பிளெயினாக டிசைன் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது, அது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் ஆர்டர் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். இது பெரிய வடைச்சட்டி, இது குட்டி வடைச்சட்டி. தோசைக்கல்லே வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, இது குட்டி தோசைக்கல்லாகவும் இருக்குது. மினியேச்சர் ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து வீடியோஸ் போடுறீங்க, இல்லை வீட்டில் வந்து குட்டீஸில் வந்து மினியேச்சர் குக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி போய் நம்ம பண்ண ரொம்ப அழகாக இருக்கும். சொப்பு சாமானும் பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்கும், கண்டிப்பாக குட்டீஸ் ரொம்ப விரும்புவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட வேறு என்னென்ன ஐட்டம்ஸ், மினியேச்சர் ஐட்டம்ஸ் இல்லாமல் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பிளான்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இவங்ககிட்ட இது மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க, ஃப்ளவர் வாஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து இந்த பெரிய ஸ்டாண்டு, அதே மாதிரி இந்த குட்டி யானை பிக்சர் இருக்கிறது, யானை சிலை இருக்கிறது, இது எல்லாமே வந்து தனித்தனியாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். இது சிங்கிள் 300ங்க, நல்ல வெயிட் ஃபுல்லாக இருக்குதுங்க. ஃபுல்லாக வந்து மண்ணால் செஞ்சு அழகாக நீட்டாக டிசைன் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குபேர பானை, மூணு அடுக்கு வச்சுருக்காங்க. மூணு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் மூணு அடுக்கு பானையோடு வச்சுருக்காங்க. இது நம்ம வீட்டில் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக வச்சுக்கலாம், ஷோ பீஸ் மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா வந்து மெயின் அந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம மாட்டுப்பொங்கல் அது மாதிரிலாம் வைப்போம்ல, அப்போ நம்ம வீட்டில் வந்து அழகாக வந்து செட் பண்ணி இதை வச்சுக்கலாம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம், அழகாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது அழகாக கலர்ஃபுல்லாக வந்து பண்ணி பெயிண்ட் பண்ணி கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க, சாரி மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயே வந்து கலர்ஸ் வந்து ரெண்டு கலர்ஸ் அதே மாதிரி கோல்டன் கலர்லேயும் வச்சுருக்காங்க. இது வந்து அஞ்சு விளக்கு இருக்கிற மாதிரிங்க, நம்ம வந்து குத்து விளக்கில் இருக்கிற மாதிரி அந்த மேலே இருக்க டாப் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு ஒரிஜினல் குத்து விளக்கு மாதிரியே இருக்குது, அதுவும் மண்ணிலேயே செஞ்சுருக்காங்க. இது எல்லாம் பாருங்கள், இலை குட்டி குட்டி உருளிங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த உருளி நாலு டிசைனில் இருக்குது பாருங்கள், நாலு கலர்ஸில் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸு. ஃபஸ்ட்டு வந்து சின்னது வந்து 100, இந்த பெருசு வந்து 160. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு கலர்ஸில் வச்சுருக்காங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி உருளியும் அவங்ககிட்ட வச்சுருக்காங்க, உங்களுக்கு வேணும்னாலும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது டின்னர் செட்டுங்க, நம்ம டின்னர் செட்டை வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து மத்தியானம் லஞ்ச் பிளேட்டர்ஸ் மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து ஹோல் செட் அப்படியே இருக்குது. இதில் பாருங்கள், நாலு கப்ஸ் கொடுத்துருக்காங்க, நாலு பவுல் கொடுத்துருக்காங்க. டின்னர் செட்டோட ப்ரைஸ் வந்து டோட்டல் 700. இது எல்லாமே இப்போ நான் காட்டுறது எல்லாமே ஒரு செட்டாக வந்துடும் பிளேட்டோட.
இப்போ இந்த இந்த டூ ரெண்டு ரெண்டு ஜக்ஸ் மட்டும் வந்து எவ்வளோ ப்ரைஸ்னால் தனித்தனியாக வந்து 80 ருபீஸ். உங்களுக்கு வேணும்னா இதோட வாங்கி வச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா அந்த டின்னர் செட் மட்டும் 700 வாங்கிக்கலாம். இந்த பிளேட்டோட சேர்த்து வருது. இதில் குட்டி குட்டி 4 சூப் பவுல்ஸ் மாதிரி வருது. அதே மாதிரி 2 டம்ளர்ஸ், ஒரு ஸ்பூன், ஒரு ஒரு செட்டு பிளேட்டு, அப்புறம் 2 குட்டி கப் மாதிரி வருது. இதெல்லாமே குட்டி குட்டி மினியேச்சர் பிளேட்ஸுங்க, டிசைன் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அதுலேயே வந்து இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லி, மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இதில் பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது, போட் ஷேப்பில் இருக்குது, மேங்கோ ஷேப்பில் இருக்குது, ஹார்ட் ஷேப்பில் இருக்குது, அதே மாதிரி வந்து பவுல் ஷேப்பில் குட்டியாக இருக்குதுங்க. குட்டி குட்டி பிளேட்ஸு, இதெல்லாம் நம்ம குட்டிஸ்க்கு இது மாதிரி நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக வச்சுக்கலாம், பார்க்க ரொம்ப வலைய அழகாக இருக்கும். குட்டி டம்ளர்ஸ் இதெல்லாமே வச்சுருக்காங்க. அதெல்லாம் ப்ரைஸ் வந்து 10 ருபீஸ், 20 ருபீஸ் அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது. பாருங்கள் இந்த தட்டம்லாம் பாருங்கள், குட்டி மூணு விதமான பிளேட்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று 10, 20, அம்மா 30, அது மாதிரி பிளேட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா தோசைக்கல், கருப்பு சட்டிங்க, கருப்பு தோசைக்கல். கருப்புக்கல்னால் என்னென்னா டபுள் டைம் வந்து வந்து ஹீட் பண்ணுறாங்க. நம்ம வந்து நார்மலாக அந்த ப்ரௌன் கலர் எடுக்கிறது வந்து சிங்கிள் டைம் பண்ணுறாங்க. இது நல்லா வேக விடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து கலர் வந்து நல்லா பிளாக்காக மாறிடுது. கலரை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக போகுது. இப்போ ட்ரெண்டிங்கில் அதிகமாக போயிட்டுருக்கிறது எதுனா வந்து இந்த கருப்பு சட்டி வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. எங்கிட்ட இது மாதிரி தோசைக்கல் வச்சுருக்காங்க, ஆப்பச்சட்டி, அதே மாதிரி பணியாரக்கல், இதெல்லாமே இருக்குது எங்கிட்ட. வேணும்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இது எல்லாமே வந்து உட்டன் ஸ்பூன்ஸுங்க, குட்டி ஸ்பூன்லேருந்து பெரிய ஸ்பூன் கரண்டி வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க இவங்கக்கிட்ட. இதெல்லாம் ஒரு 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, சாரி 20 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இது மாதிரி உட்டன் ஸ்பூன்ஸும் வேணுனாலும் எங்கள்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது. தோசை கரண்டி, அதே மாதிரி குழம்பு கரண்டி, அரிக்கரண்டி, குட்டி ஸ்பூன்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க எங்கக்கிட்ட. ஒவ்வொன்றும் ஒரு ப்ரைஸில் இருக்குங்க. இதெல்லாம் 50 ருபீஸு. இவங்க வாட்ஸ்அப் ஆர்டர் எடுத்துக்கிறாங்க, அதே மாதிரி நீங்கள் வேணுனாலும் அவங்க வீட்டுக்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்களோட அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இது 60 ருபீஸுங்க. இவங்ககிட்ட வேறு என்ன இருக்குன்னா பாருங்கள், இது மாதிரி துளசி மடம் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது பாருங்கள். குட்டி துளசி மடம் நான் வீட்டில் வாங்கி வச்சோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி குட்டி துளசி மடம், அதே மாதிரி பெரிய சைஸ் வரைக்கும் வேணுனாலும் நம்மளுக்கு வச்சுருக்காங்க அவங்க வீட்டில், அவங்க ஷாப்பில் இருக்குது. இதெல்லாம் உப்பு ஜாடி, ப்ரைஸ் வந்து 230. கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். உப்பு ஜாடியில் குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் உப்பு ஜாடியில் வச்சுருக்காங்க. இது மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் எங்ககிட்ட இருக்குது. சாமி சிலைங்கள் எல்லாமே இருக்குது, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், தயிர் போட்டு வைக்கிறதுக்கு பானைன்னு சொல்லி சொன்னாங்க, தயிர் போட்டு வைக்கலாம், 120 ருபீஸ். இதிலே சைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 சைஸில் வச்சுருக்காங்க, சின்ன சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்கும் 4 சைஸில் வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அந்த லிட்டோட கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சிம்பிள் டிசைன் போட்டு க்யூட்டாக இருக்குது. நம்ம இதில் தயிர் போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு எப்பவுமே கூலிங்காக நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள், நம்ம வந்து குழம்பு இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம போட்டு வைக்கிறனா அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம், பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். 130 ருபீஸ். இதெல்லாம் எல்லாத்துக்குமே லிட்டோட கொடுத்துருக்காங்க, பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் லிட்டோட நம்ம வாங்கிக்கிட்டோம்னா. இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு, ஒரு தாமரை ஷேப்பில் இருக்குது, இன்னொன்று நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. சங்கு சங்கட குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது வச்சுருக்காங்க. அது ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். இது உப்பு ஜாடி, சிம்பிள் டிசைன் போட்டு பார்க்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது. இது மாதிரி உப்பு ஜாடி பாருங்கள், ஒவ்வொரு ஷேப்பில் ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. உப்பு ஜாடி நிறையா இருக்குது, உங்களுக்கு இதெல்லாமே வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இவங்கக்கிட்ட விளக்கும் அதே மாதிரி சின்னதுலேருந்து பெரிய சைஸ் விளக்கு வரைக்கும் வச்சுருக்காங்க. நல்லா அகலமாக நம்மளுக்கு கோயிலில் வைக்கிற மாதிரி அகலமாக விளக்கு வேணாலும் வச்சுருக்காங்க. கீழே இருக்க பாருங்க, கீழ் ஸ்டாண்டில் பார்த்தா தெரியும். அது மாதிரி குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் விளக்கு எல்லாமே இருக்குது. இது என்னென்னா பேம்பு கூடைங்க, மூங்கிலால் செஞ்ச ஒரு குட்டி கூடை, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது எதனா ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக நம்ம வச்சுக்கலாம், உள்ளே வந்து நம்ம வச்சு ஒரு கேண்டில் மாதிரி நம்ம ஏற்றி வச்சுக்கலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வடைச்சட்டி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல கைப்பிடியோடு கொடுத்துருக்காங்க, இரும்பு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. தூக்கிறதுக்கும் நல்ல வெயிட் ஃபுல்லாக இருக்குதுங்க. ப்ரைஸ் வந்து 350. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த வடைச்சட்டி. இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது டிஃப்ரெண்ட் வடைச்சட்டி வித் ஹேண்டிலோடு கொடுத்துருக்காங்க, அதுலேயே வந்து மண்ணிலேயே ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸும் 300. இதுவும் நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம மண்பானத்தில் நம்ம சமைக்கும் போது நம்மளோட சாப்பாடு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இந்த வடைச்சட்டி வந்து ப்ரைஸ் வந்து 350. செட்டு லிட்டோடையே கொடுக்குறாங்க, ஒவ்வொரு இடத்துல லிட்டே வந்து அவ்வளோ ப்ரைஸில் கொடுப்பாங்க. பரவாயில்ல பாருங்கள், செட்டோடே வந்து 350 நம்ம கிடைக்குது. இதுவுமே நல்லா வெயிட்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து மண்ணிலேயே வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு தூக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஸ்லிப் ஆகாது, சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வடைச்சட்டி வச்சுருக்காங்க. இது வந்து மீன் சட்டிங்க, நம்ம மீன் வந்து உடையாமல் நம்மளுக்கு வேணும்னா நம்ம எப்படி வச்சாலும் குழம்பு வச்சாலும் மீன் உடஞ்சி போயிருங்க. இது மாதிரி அகலமான வந்து மண் சட்டியில் வாங்கி மீன் வச்சு மீன் குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் இது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது கருப்பு சட்டிங்க, கருப்பு சட்டிலே வந்து அகலமான இது சட்டி வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 400ங்க. இதுவும் ரொம்பவே அழகாக இருக்குங்க, கருப்பு சட்டியில் சமைக்கும் போதும் அவ்வளோ நல்லாயிருக்குங்க. அதிலே பாருங்கள் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது, ஒன்று சின்ன சைஸு வடைச்சட்டி மாதிரி இருக்குது, அருமா ஒரு பெரிய பவுல் மாதிரி இருக்குது, வித விதமாக டிசைனில் வச்சுருக்காங்க, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. இது 400 ருபீஸுங்க. இந்த பிளாக் கலரும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. கருப்பு சட்டிங்கும் போது அப்படியே ஷைனிங் கொடுக்குதுங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா நீட் ஃபினிஷிங்கும் நீட்டாக கொடுத்துருக்காங்க, ஸோ நம்மளை க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் எங்கள் கிட்டே வேறு என்ன இருக்குன்னா, இது மாதிரி வந்து பூத்தொட்டி நிறைய வச்சுருக்காங்க, வித விதமாக பூத்தொட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் நிறைய வந்து மண் சட்டிலேயே நிறையா சட்டி, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிற சட்டி இருக்குது, பானை இருக்குது, தண்ணி மாதிரி இந்த டிசைனே பாருங்கள், எல்லாமே வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறது. நம்மளுக்கு சம்மர் சீசன் வரும்போது இது மாதிரி பானையில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். அதிலே வந்து டேப் வச்ச மாதிரி இருக்குது, டேப் இல்லாமல் இருக்குது. அது இல்லாமல் ஹேங்கிங் பெல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இவங்க வேறு என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா வந்து ஆம்பே ப்ராடக்ட்ஸும் அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா ஆம்பே ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆம்பே ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெஷ் வாஷ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கார் வாஷ் பண்ணுறது, அப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு, இது எல்லாமே வந்து ஆம்பே ப்ராடக்ட்ஸில் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணுனாலும் உங்களுக்கு வந்து செல் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா ஹோம் என்டர்டைன்மெண்ட் அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கான் ஆல் க்ளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு எப்பவுமே வரும். அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எடுத்து நான் போகிறேன். நான் ரெசிபீஸும் அதே மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர் அண்ட் பை பை டு ஆல்.